இன்றைய நறுக்குன்னு நாலு கேள்வி செஷனுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? சரி, முதல் கேள்வியை நான் கேட்கறேன். இந்த வேலை செய்யணும்னு நினைக்கும் போது தூக்கம் தூக்கமா வருது, சோம்பலா இருக்கு. தப்பு இல்ல, தூங்கலாம்ல. தூங்கலாம். அப்படி தூங்குறவங்களுக்கு வேற என்ன சொல்லுது தெரியுங்களா? சோம்பேறியின் கைகள் அவன் வேலை செய்ய ஒத்துக்காததுனால அவன் ஆசை அவனை கொள்ளோன்னு சொல்லுது. அவன் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பல் என்ற குணம் நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்ட எதையுமே அடைய முடியாம செஞ்சிடும். அதனால எப்படியாவது இந்த சோம்பல் என்கின்ற எண்ணத்தை ஜெயிச்சு வேலை செய்யறது நல்லது. அப்படி ஜாக்கிரதையா வேலை செஞ்சா அந்த ஆத்துமா புஷ்டி ஆகும்னு சொல்லியிருக்கு. இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன் உங்களை. சோம்பலை ஜெயிக்கலாம்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதுக்கு எங்கேயாவது கோச்சிங் சென்டரோ இல்லை ட்ரைனிங் சென்டர் ஏதாவது இருக்குங்களா? ஆ, இருக்குது. நீ கேட்குற மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கோச்சிங் சென்டர். அந்த டீச்சர் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர், கடிப்பாங்க. யாருங்க அது? அப்படிப்பட்ட டீச்சரு? அவர் தான் மிஸ்டர் எறும்பு. சோம்பலை மேற்கொள்ள வேதம் எறும்பு கிட்ட போய் கற்றுக்கங்கன்னு சொல்லுது. அதுக்கு ராஜாவும் கிடையாது, மேனேஜரும் கிடையாது. ஆனால் ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஆனால் நம்மளோ யாராச்சும் நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சோம்பலாக இருக்கும்போது எறும்பை யோசிப்போம், ஜெயிப்போம். ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உலகத்தினுடைய வேலையை சோம்பலாக செய்யும் போது மேனேஜர் கேள்வி கேட்பாங்க, ஆண்டவருடைய வேலையை செய்யும் போது சோம்பலாக இருந்தால் யார் கேள்வி கேட்பா? மனுஷனை வேணும்னா ஏமாத்திடலாங்க, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அதே நேரம் ஆவில அனலா இருக்கணும். மாம்சத்துல சோர்வு, அசதி, பலவீனம் இதெல்லாம் வர்றது சகஜம்தான். ஆனா உங்க ஆவி ஆக்டிவா தான் இருக்கும், உங்க மைண்ட் உற்சாகமா தான் இருக்கும். அந்த டைம்ல ஆண்டவரோட பேசுங்க, உங்க சோமலை குறித்து அவர் இடத்துல சொல்லுங்க. அவரு நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாரு, நம்மள உற்சாகப்படுத்துவார். உங்க மாம்சத்துல ஏற்படுற அந்த சோம்பலை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. நான் வேலைக்கு உற்சாகமாக தான் கிளம்பி போனேன், குறுக்காக ஒரு பூனை வந்துடுச்சு, அதனால திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படி சூப்பராக செஞ்சேனா? ஏதேது, இதுக்காகவே நம்ம வீட்டில் பூனையை வளர்த்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஓட விட்டு டைம் சரியில்லைன்னு வீட்டிலே படுத்து தூங்கலாம் போல இருக்க. நல்ல ஐடியாவே இருக்கு. நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு மாதிரி இருக்கு நம்ம சொல்ற காரணம். வீட்டை விட்டு வெளியே போனால் சிங்கம் படுத்துக்கிட்டு இருக்கு, வீதியிலே செத்து போவேன்னு சொல்லுவானா சோம்பேறி. நேரம் சரியில்லை, நாள் நல்லா இல்லை, முழிச்ச மூஞ்சி சரியில்லை, பூனை குறுக்கில் போச்சு, பள்ளி சத்தம் போட்டுச்சு, இதெல்லாம் வேலைக்காகாது. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டானாம், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். தேவனுடைய செயல் என்னதென்று யாருக்குமே தெரியாது. அதனால காலையில விதைக்க வேண்டிய விதையை நம்ம விதைப்போம், மாலையில நம்முடைய கைகளை நம்ம திடப்படுத்துவோம், நெகில விடாம. எது வாய்க்கும், எதுல சக்சஸ் வரும் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால நம்மளுடைய சோம்பலுக்கு லேம் ரீசன்ஸ், நொண்டி சாக்குகளை சொல்றதை நம்ம நிறுத்திட்டு ஹார்ட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். ரிசல்ட்டை அவர் பார்த்துக்குவார். என்ன, சோம்பலை ஜெயிச்சிடலாமா? ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங் டு அஸ்.